ரொட்டியை தினம் தின்ற எலியை தினம் தின்ற எலியை கொன்று தின்ற பூனையை கொன்று தின்ற பூனையை குறை தின்ற நாயை குறை தின்ற நாயை ஓதை தின்ற பசுவேல் ஓதை தின்ற பசுவேல் கரந்த பாலை கரந்த பாலை குடித்த குடித்த சாரண சாரணிய சாரண சாரணிய வீரர்கள் நாங்கள் தான் நாங்கள் தான் வீரர்கள் நாங்கள் தான் நாங்கள் தான் கிஷோர் கெட்அப். பப்பு 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 பெட்ல உன கடிச்சியா பெட்ல உன கடிச்சியா எத்தனை தடவை சொல்லிருக்க உனக்கு வந்து அம்மா வேலை பண்ணு சொல்லிருக்கே இல்லையா? இல்லம்மா நைட் நான் உன்னை கூட்டேம்மா நீ பாத்ரூம் கூட்டி போய் பேண்ட் ஜிப் அவுத்து உனக்கு போ உனக்கு போன்னு நானும் போயிட்டு இல்லையா அது கனவுன்னு இப்பதான் தெரிஞ்சதுமா எனக்கு. எத்தனை கழுத வயசாச்சு இன்னும் பெட்ல உனக்கு அடிச்சிட்டு இருக்கியா? எத்தனை தடவை சொல்றது உனக்கு இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு கேக்குறியா நீ? கேக்குறியாடா நீ? கழுவுட சொன்னா கேக்குறீங்களா? உண்மையான தேனியா இருந்தா விசையறி உங்க உயிரே போயிருக்கும். இது நாங்களே உருவாக்குனது. அதாவது கொசுவுக்கும் தேனிக்கும் கிராசிங். வச்சு புஷுக்கு பிரெட் வச்சியாடா, அது டயட்ல இருக்கு. அப்படியா? ஐயோ ஐயோ, என்ன அவங்க நாய்க்கு ரெண்டு வால் இருக்கு? ஆக்சுவலி எங்க சயின்ஸ் ரெண்டாக்க நினைச்சது வேற ஒண்ணு. சயின்டிபிக்லா சில ட்ரபிள்ஸ் ஏற்பட்டதுனால வால் டபுள்ஸ் ஆயிடுச்சு. யோ, இங்க என்னையா நடக்குது? ரொம்ப டயர்டா இருக்கீங்க. என்ன ரொம்ப குடிச்சு? ஹாட்டாவோ கூலாவோ ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏதாவது குடியா? யோ, தென்னை மரம் என்ன எவ்வளவு சின்னதா இருக்கு? எங்க சயின்ஸ் எப்போதுமே அப்படித்தான். எது பெருசா இருந்தாலும் சிறுசா மாத்திடுவாரு, எது சிறுசா இருந்தாலும் பெருசா மாத்திடுவாரு. சார் முடிக்கிறத பார்த்தா அவருக்கு உடனடியா எதையோ ஒன்னு சொல்றே. நடந்து கே ஓகே. நோ, இத புடிங்க. கையையா பெருசாக்கணும்? போய் சும்மா இருயா. இத சாப்பிட்டா எனக்கு என்னென்ன ஆகுமோ? ஆளை விடுங்க. டேய், வாங்களேண்டா. அப்பா, எனக்கு அந்த பைக் வேணும். நீயும் உங்க அண்ணன் மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு இந்த மாதிரி பெரிய பைக்க வேண்டாம். இல்ல, எனக்கு பவர் வேணும். சொன்னா கேளுற. என்ன? இவனுக்கும் பைக் வேணுமா? வாட்? ஆ, எனக்கு பைக் வேணும். பைக் வேணுமா? எட்ட கழுத வயசாயிச்சு, இன்னும் கையில தூக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு விடுங்க. அவனை பைக் வேணுமா? பைக் வேணுமா? கழுத வாங்க. சரி விடுமா. இன்னும் உனக்கு அடிச்சிட்டு பைக் வேணும். பைக்கு
சம்பூர்ண ராமாயணம், ஆனா உள்ள வாடா வாடா போலாம் போ போ. அண்ணா நானு வரேன். ஏய் நீ என்ன வர போடா. நானு வருவேன், நானு வருவேன் அண்ணா. அண்ணா நானு வரேன் போடா. என்னடா என்னாச்சு? என் ரூம்ல கூட டிவி போயிடுச்சுப்பா. அந்த பப்பு பையன் வேலையை தான் இருக்கும். வா. ஏன்டா அப்படி பண்ண? சொல்றா எங்கடா அப்படி பண்ண? கையும் கால் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? இவன் அடங்க மாட்டான் பா. என்ன இவன் மெயின் போர்டு நாசம் பண்ணிட்டான். வீட்டுல சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருக்க மாட்டியா? எவ்வளவு டைம் சொல்றது உனக்கு? வீட்டு சேட்டை பண்ணாதேன்னு இப்ப சமையல்க்கு என்ன பண்றது? ஏங்க ஒரு பிள்ளை போதும் சொன்ன கேட்டீங்களா? இவன வேற பெத்த எடுத்துக்கிட்டு ஏ உயிரை வாங்கறா. இவன எங்கயாவது தோச்சிட்டு வந்திருங்க, நான் நிம்மதியா இருப்பேன். சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு வயசு 8, ஆனா உன்னுடைய ஆசைக்கோ வயசு 28. உன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா இன்னைக்கே நீ 28 வயசு வாலிபனா மாறணும். அது எப்படி முடியும்? நான் நினைச்சேன்னா இன்னைக்கே உன்னை வாலிபனா மாத்த முடியும். டேய் 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 பப்பு, நான் ஒரு சயின்டிஸ்ட், சைல்டிஷ் லெவலுக்கு இறங்கி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ நக்கல் பண்றியா? இந்த பார், எங்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அது உனக்கு கொடுத்தன்னா இன்னைக்கே நீ வாலிபனா மாறிடுவ. அந்த மருந்து சட்டா இருக்குன்னு ஆகதா? டேய் நீ தற்கொலை பண்ணி சாக போனவன் தானே, ஊசி போட்டு என்ன ஆனா உனக்கு என்ன? ஆனா நல்லது நடந்தா சந்தோஷம் தானே? இந்த பார், முயல் கிடைச்ச மாதிரி என்னுடைய ஃபார்முலாவை டெஸ்ட் பண்ண நீ கிடைச்சிருக்க. உன்னை நான் விடவே மாட்டேன். இங்க இருந்து போகும்போது நீ ஒரு வாலிபனா தான் திரும்பி போவ, பயப்படாத. நீங்க சொல்றத நான் நம்பலாமா? இத பார், தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த நம்பு. நம்பலையா இப்பவே எந்திரிச்சு ஓடி போயிரு, கூட இருக்கிறவனு தொல்லை பண்ணாத. இந்த விஷயத்த நம்புனேனா உன்னை நான் சந்தோஷமா வச்சிருப்பேன், அந்த கேரண்டிய நான் தரேன்.
here I come and I ride on top and all the world is where I am and who am I? A brand new man and I can't stand and what I want is what I need is what I love is பல பொண்ணுங்களுடைய தூக்கத்தை கெடுத்துருவ போறதுக்கு உலகம் உங்க கையில தான். போய் பூந்து விளையாடு. ஓ போய் பூந்து விளையாடு. ஓகே. Coming in a silent world and I'm shining like a diamond pearl and I'm rocking in a new kind of sound and I'm in the town and everybody get down and I'm எடுத்துட்டு பாக்குறீங்களா? இதை யாரு எனக்கு கத்து கொடுத்தா தெரியுமா? எங்க அம்மா. பப்பு சந்தோஷமா இருக்க போறது எங்க அம்மா தான் தெரியுமா? எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பிள்ளை போதும்னு சொன்னே கேட்டிங்களா? இவரை வேற பெத்த எடுத்துட்டு இருக்கு. இவரை எங்க தொலைச்சிட்டு வந்திருக்கிறார் இப்படி யார் பேர் சொன்னாங்களா? அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். நான் இல்லாம அவங்க அப்படியே சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கட்டும். எங்க அம்மாக்கு எப்பவும் இஷ்டமே இல்லை. ஐயோ எல்லாம் எழுதிட்டம்மா, கேக்குறியா? பேரு பப்பு,
வயசு 8. ஸ்கூலு டான் பாஸ்கோ. காணாமல் போனது 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அம்மா மேலே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு காணாமல் போயிட்டேன். ஓ, அன்னைக்கு புயல் மழையுமா இருந்துச்சா? அதுக்கு தான் அம்மா அவ்வளோ பயப்படுறாங்க. அதையும் எழுதிட்டம்மா? சரியாக எழுதிட்டீங்கல்ல? எழுதலம்மா, செதுக்கிட்டேன். சரி, கிளம்புங்க. நீ கிளம்புமா? நான் கிளம்புறது இருக்கட்டும்ங்க, முதல் நீங்க கிளம்புங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, முதலே பையன் போய் தேடுங்க. என்னமா உனோட பெரிய பிரச்சனையா போச்சு? முதல்ல கிளம்புமா, இங்க நிறைய வேலை இருக்கு. வேலை என்ன வேலை? என் பையன் போய் தேட வேண்டியதானே, அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. ஏமோ, உன் பிள்ளைய மட்டும் தேடி கண்டுபிடிக்கிறீங்க, எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாமா? இன்னைக்கு மட்டும் 4 பிள்ளையும் காணாம போயிட்டாங்க தெரியுமா? போய் தேடுவாங்க. சொன்ன கேளு இந்திரா. அவங்க எழுதிட்டாங்கல்ல, வா அவங்க தேடுவாங்க வா. என்னம்மா சர்வீஸ்ல இப்படி ஒரு நான் பார்த்ததே இல்லடா. முகத்திரம் முழிச்சனும். ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 1. வயசு என்ன? 5. உங்க பையன் எப்பயாவது வீட்டு விட்டு காணாம போயிருக்கானா? இல்லம்மா. அப்போ என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க. என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க. என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க பிளீஸ். கண்ணில் தூசி எடுத்துட்டு போனவன் தூசிய மட்டும் இல்ல, என் மனசையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான். அவன் பார்த்தது என்னமோ என் கண்ணை மட்டும்தான், ஆனா உள்ள டோட்டல் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. தூக்கம் வர மாட்டேங்குது, பசி எடுக்க மாட்டேங்குது, உடம்புல ட்ரெஸ்ஸே நிற்க மாட்டேங்குது. உடம்பு மனசு எல்லாமே வலிக்குது, ஆனா இந்த வலி பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். அவன் யாரு, எங்க இருக்கான், என்ன பண்றான், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அவன் தான் எனக்கு